வவுனியா வடக்கு பிரதேச சபை எல்லைக்குள் கடந்த காலங்களில் பல அனுமதியற்ற கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் பல்வேறுபட்ட இடர்பாடுகளை மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வவுனியா வடக்கு பிரதேச சபையில் அனுமதியற்ற கட்டடங்கள் அகற்றுவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக முதற்கட்டமாக ஏனின் வீதி புளியங்குளம் முல்லை வீதி நெடுங்கேணி ஒட்டி சுட்டான் வீதி என்பனவற்றின் இருமரங்கிலும் அமைக்கப்பட்ட வர்த்தக நிலைய கட்டடங்களுக்கும் அதனுடன் இணைந்த கட்டடங்களுக்கும் இரண்டு பத்தொன்பதாம் ஆண்டு பங்குடி மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரை அனுமதி பெறுவதற்கு காலவகாசம் வழங்க உள்ளதாக இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த காலத்திற்குள் அனுமதி பெறாத கட்டிட உரிமையாளர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலையில் வவுனியா மாவட்டத்தில் சட்டவிரோதமாக நகரசபையின் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடங்களை அகற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளதாக வவுனியா நகரசபை உபதவிசாளர் சுகுமாரசாமி தெரிவித்துள்ளார் நாங்கள் கூடிய விதைகள் நாங்கள் வந்து வந்துட்டு ஒன்பது மாதம் இதுகளில் நான் கரிசனம் எடுக்க எடுக்க அபிவிருத்தியை நோக்கி தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே நாங்கள் கூடிய விதையில் இது அடுத்த கட்டமாக இ சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்கிறத கேட்ட ஒழுங்கு நான் செய் செய்வதன்று செய்ய வேணும் என்று சொல்லி சபையின் அனுமதிக்காக நான் கோருவேன் நகர சபையில் அங்கீகாரம் பெற்றுத்தான் ஒரு சீமேந்து கொங்கிரீட் கட்டம் கட்ட வேணுமே தவிர அந்த இடம் ஆடிஐக்கு சொந்தமானது சட்டவிரோத கடைகளை அகற்றுவதற்க சட்டவிரோதமாக வவுனியா நகரில் உள்ள கடைகளை அகற்றுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் சபையின் அனுமதியுடன்